ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்லி ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 பீஸ் வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். நான் ப்ரௌன் ப்ரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் ப்ரெட்லேயும் செய்யலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லித்தழை, 10 பல்லு பூண்டை வந்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கொடமிளகாவ இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் தோசை பேன் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பட்டரோ இல்லை நெய்யோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் லைட் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண ப்ரெட்டை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். பொடியாக நறுக்கினா பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. அடுத்து கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கொடமிளகாயும் போட்டு 2 நிமிஷம் வதக்கியிருக்கேன். இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் பச்சை மிளகாவும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது சோயா சாஸ் சேர்க்குறேன், ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேன், அடுத்தது டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். அடுத்தது வினிகர் சேர்க்கிறேன்.
இப்போ ஃப்ரை பண்ணி கட் பண்ண வச்சுட்டு பிரெட் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பிரெட்லேயும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு, கடைசியாக மல்லித்தலை தூவிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சில்லி பிரெட் ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.